ஒரு ஒரு செலவுல எங்க ஊர்ல தண்ணி இல்ல வர. நாங்க யூரின் ஆபீஸ் ஓடல, அங்கிருந்து வர்றாங்க வந்து பாக்குறாங்க. எங்க 1000 அடிக்கு மேலதான் எங்க ஊர்ல தண்ணியே இருக்குது. 1000 அடிக்கு மேல யாருமே போர் போட்டு கொடுக்கறதுல வர்றாங்க. 60 அடி போடுறாங்க, 70 அடி போடுறாங்க. அதை போற கூட நல்லா கழுவி எங்களுக்கு தண்ணி எடுத்து விட மாட்டாங்க. போட்டோடனே அப்படியே பாதிலேயே பிடிங்கிட்டு போயிடுறாங்க. 1 மாசம் தண்ணி வருது, அப்புறம் 3 மாசத்தையும் நாங்கள் தண்ணி இல்லாம தோட்டத்தோட்டத்தையே அலையிறோம். தோட்டத்துக்காரவங்களாம் எங்களை பயங்கரமா பேசுறாங்க. நாங்கள் வயல் பாசறதுக்கு தண்ணி விட்டுருக்கோமா, அவங்களுக்கு குடிக்க தண்ணி விட்டுருக்கோமான்னு எங்களை பேசுறாங்க. நாங்கள் விலைக்குதான் அந்த 1 வருஷத்துல அளவுல விலைக்குதான் நாங்கள் தண்ணி வாங்கி குடிச்சிருக்கோம். ஆடு மாடு இருக்கு, பக்கத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே தண்ணி கருமை தான் எங்களுக்கு பெரிய கன்றாவியா இருக்குது. மோட்டார் பழைய மோட்டாரை கொண்டு வந்து எங்களுக்கு நிரந்தரமா தண்ணி வேணும். நிரந்தர தண்ணிக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் பூசாரெட்டி கிராமம் லட்சுமிபுரத்தில் நாங்கள் இருக்கோம் சார். இந்த 1 வருஷ காலமாக எங்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. அதனால் நாங்கள் பூரா போராடி பார்த்து அது கேஸும் போட்டு அவங்களும் போய் ஃபைன்லாம் கட்டி வந்துட்டாங்க. எந்த இதுவும் பார்க்க மாட்டுறாங்க. ஒரு போர் போட்டால் 700 அடி தான் போடுறாங்க. 1000 அடிக்கெல்லாம் தான் எங்கள் ஊரில் இருக்குது. 4-5 போர் போட்டு பக்கத்து ஊர் கிராமத்துக்கெல்லாம் தண்ணி போகுது. அதனால் எங்கள் ஊருக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பூரா விலைக்கு தான் வாங்குகிறோம். ஆடு மாடு தான் நிறையா இருக்குது, பூரா கூலிக்காரங்க. அது பூரா எத்தனை நாளைக்கு 1 வருஷத்துக்கு கூலி வேலை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எங்களுக்கு தண்ணி அவசியம் வேணும். எங்களுக்கு எப்படியும் 1 வாரத்துக்குள்ளே எங்களுக்கு தண்ணி வேணும். போட்டது ஒரு ஓட்டிக்கிட்டுருக்கோம். தண்ணி இருப்பறான்னா நம்மகிட்ட வந்து எங்கிட்ட குறவாடு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் தான் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வேண்டி வரோம். அதனால் வந்து இந்த 1 வருஷ அளவில் வந்து உடனே போடுறாங்க. 600 அடி 500 அடி போடுறாங்க. தண்ணி இல்லை, 10 நாளைக்கு எடுத்து விடுவோம். 10 நாள் நின்று போகுது. மக்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட தொந்தரவு பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்ததே ஆகணும். அதனால் வந்து ஏற்படும். ஆனால் மோட்டார் வந்து பழைய மோட்டரை போடுறாங்க. புது மோட்டர் போடுறது கிடையாது. புது மோட்டர் போட்டால் தண்ணி இழுக்கும், பழைய மோட்டர் போடுறது தண்ணி இழுக்க மாட்டுது. அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு தண்ணி வேணும். கண்டிப்பாக எங்களுக்கு தண்ணி வேணும். நாங்கள் மக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியலை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் தொந்தரவு எங்களுக்கு தொந்தரவு அதிகம். நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணியை பார்த்து போட்டு கொடுங்க. மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட மல்லமண்டி பஞ்சாயத்து கிராமத்தில் லட்சுமிபுரம் கிராமத்தில் வசிக்கிற கூலி தொழிலாளி அதிகமாக இருக்க ஊரில் நாங்கள் வசிக்கிறோம் சார். நான் ஒரு சாதாரண டிரைவர், கூலி தொழிலாளியாக இருக்கேன். எங்கள் ஊரில் வந்து பலமுறை நாங்கள் வந்து நாங்கள் ஒன்றியத்தில் பஞ்சாயத்து போர்டில் போய் பலமுறை மனு கொடுத்தோம். எங்களுக்கு வந்து கண் துடைப்பா வேலைகள் பார்த்துட்டு போகிறாங்க. அப்பப்போ வர்றாங்க, அது இதை செய்கிற மாதிரி செய்கிறாங்க. செஞ்சுட்டு அப்படி முடிச்சுட்டு போயிடுறாங்க. திரும்ப எங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுது. திரும்ப வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து டேங்கரில் டிராக்டர்களில் ஐயா எங்களுக்கு தண்ணி கொடுங்கயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருங்களும் குடத்துகள்லையும் டேங்குகளையும் பிடிச்சி நப்பிக்கிட்டு ஆடு மாடுகளுக்கு வளர்த்துக்கிட்டு உழப்பு போட்டுறாங்கய்யா. 200 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போகிறவங்க வந்து டெய்லி வந்து 50 ரூபா 100 ரூபாய்க்கு தண்ணி போட்டு வாங்க வேண்டிய நிலைமை ஆகுது. திரும்ப 100 ரூபாய்க்கு அவங்க வச்சு என்ன செலவு பண்ண முடியுங்க? அதனால் வந்து இந்த கண் துடைப்பெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மேலதிகாரிகளுக்கு எங்களுக்கு எடுத்து சொல்லி எங்கள் ஊரை வந்து முக்கியமாக தண்ணிக்கான ஏற்பாடு உடனே பண்ணித்தரேன். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் பல தடவை வந்து பஞ்சாயத்துகள்லாம் பண்ணி எங்கள் கலெக்டர் மூலயமா கலெக்டர்லாம் எங்கள் ஊரில் இப்போ மறைச்சி எங்கள் மக்கள்லாம் கேஸெல்லாம் போட்டு நிலக்கோட்டையில் போய் பயன்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்த நியூஸ்லாம். அப்பப்போ நியூஸில் எல்லாம் போட்டது ஊர் எங்கள் ஊர். ஆனால் வந்து தண்ணிக்கு போராட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கான இனிமேல் ஆயுத்தியம் இல்லைங்க. அதனாலங்க நாங்கள் முறைப்படி இந்த டிவிக்காரவங்க நியூஸ்காரங்களுக்கு பேட்டி கொடுத்து நம்ம போராடி பார்ப்போம். கிடச்சா பார்ப்போம். அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு கலெக்டரு அப்படியே மேலே எடுத்து நம்ம மனு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் பேட்டி கொடுக்குறோம்யா. டிவிக்காரவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி மேலதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கலாம்ங்கய்யா.